முக்தி பேரு நிலை வழங்கப்படும் திருச்சடங்கு இப்போது நடைபெறு பெற உள்ளது. நம் கோட்டார் மறைமாவட்ட ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்கள் திருத்தந்தையின் பிரதிநிதி அஞ்சலோ கர்தினால் அமாத்தோ அவர்களிடம் இறை ஊழியர் மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளைக்கு முக்தி பேரு நிலை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறார். அதன்பின் இறை ஊழியர் தேவசகாயம் பிள்ளையின் சுருக்கமான வரலாறு ஆங்கிலத்தில் வாசிக்கப்படுகின்றது. தொடர்ந்து அவ்வரலாறு தமிழிலும் வாசிக்கப்படும். அதன் பின் இறை ஊழியர் தேவசகாயம் பிள்ளைக்கு முத்தி பெயர் பட்டம் வழங்குவதற்கான திருத்தந்தையின் மறைத்தூது ஆணை திருத்தந்தையின் பிரதிநிதியால் லத்தீன் மொழியில் வாசிக்கப்படும். தொடர்ந்து ஆயர் அவர்கள் அதனை தமிழில் வாசிப்பார். அதன்பின் தேதேயம் என்னும் நன்றி பாடல் பாடப்படும். இந்நன்றி பாடல் பாடும்போதே முக்தி பேறு நிலை பெற்ற இறை ஊழிய தேவசகாயம் பிள்ளையின் சுரூபமும் திரு உருவப்படமும் திருப்பண்டங்களும் ஆடம்பர பவனியாக பீடத்திற்கு கொண்டு வரப்படும். அருளாளரின் வாழ்விலிருந்து இரண்டு பண்புகளை மட்டும் மிகச் சுருக்கமாக எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தேவசகாயம் போர் வீரராக, கோவில் பணியாளராக, அரசவை அதிகாரியாக பணியாற்றி இருந்தாலும் தொடர்ந்து பல துன்பங்களுக்கு ஆளானார். பெரண்டிக் டிலனா என்ற டச்சு ராணுவ அதிகாரி வழியாக கிறிஸ்தவ மறை பற்றி அறிய வந்தார். பழைய ஏற்பாட்டில் வரும் யோபுவின் வாழ்க்கை, குறிப்பாக லூக்கா நற்செய்தி குறிப்பிடும் லாசர் என்னும் கதை மாந்தரால் பெரிதும் கவரப்பெற்ற அவர் கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெற்று லாசர் அதாவது தேவசகாயம் என்ற பெயர் பெற்றார். இதனால் மேலும் பல துன்பங்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் அறிய வேண்டும், அவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், அவரை முற்றிலும் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும், சாவிலும் அவரை ஒத்துருக்க வேண்டும் என்பது புனித பவுலடியாரின் வாழ்நாள் ஆகும். தேவசகாயமும் அவ்வாறே வாழ விரும்பினார். அவரது வாழ்வு இயேசுவின் வாழ்வை பிரதிபலிக்கிறது. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று தம் பகைவர்களுக்காய் இயேசு மன்றாடியது போல் நம்மவரும் மன்றாடினார்.
உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள் என்பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்பட்டு அவர்கள் முன் சான்று பகர்வீர்கள் என இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் கூறுவது போல் தேவ சகாயம் வாழ்விலும் நிகழ்ந்தது. மேலும் அவரது வாழ்வு திருத்தூதர்களின் வாழ்வை ஒத்திருக்கிறது. மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு கூறுவது போல் நம் புனிதரும் சான்று பகர்ந்தார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் போன்று 3 ஆண்டுகள் பல்வகை துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று கூறிய பவுலடியார் போல தேவ சகாயமும் துணிவோடு துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், இறுதியில் சுட்டு கொல்லப்பட்டார். இவ்வாறு தமது கிறிஸ்துவ நம்பிக்கையில் இறுதி வரை மன உறுதியோடு இருந்து தம் இன்னுயிர் ஈந்து அதற்கு சான்று பகர்ந்தார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் சிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். லிட்டரே அப்போஸ்தோலிச்சே
Nos vota fratris nostri, Petri Remigius, Episcopi Cotarensis, nec non plurimorum aliorum fratrum in episcopatu, multorunque Christi fidelium explentes, de congregationis de causis sanctorum consulto, auctoritate nostra apostolica facultatem facimus, ut venerabili servus Dei, Lazarus, vulgo dictus, deva sahariam pilai, laicus et martyr, intrepidus evangelii preco, regni Dei constans testis, quod regnum est justitiae, fraterne caritatis et pacis, beati nomine imposterum appelletur, e iuspe festum die decima quarta mensis januari, qua in celum ortus est, quot annis celebrari possit, in nomine Patris et Filii et Spiritus Sancti. Amen. Datum Rome apud Sanctum Petrum. Lord, you built a holy church founded upon the apostles with Jesus Christ the cornerstone. Grant that your people gathered in your name may fear and love you and grow as the temple of your glory. May they always follow you until, with you in their head, they arrive at last in your heavenly city. We ask this through Christ our Lord. Amen. இங்கு குடும்பி இருக்கின்ற நீங்கள் அனைவருமே சிறப்பாக பாராட்டுக்குரியவர்கள். இன்று இந்த நிலைக்கு இந்த புனிதர் பெற்ற விழாவிற்கு பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்ற பெரும் கூட்டமாக வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவரையும் பாராட்டி மகிழ்வதோடு, இத்தகைய உயரிய நிலைக்கு தன்னுடைய விசுவாசத்தால் சார்ந்து பகிர்ந்த முத்துவீர் பெற்ற தேவசாய பிள்ளை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் துணை நிற்க வேண்டும் என்றும், நமக்காக இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் என்றும் இன்று நாம் வாய்ப்பு பெறுவதை நினைந்து பெருமைப்படுகின்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற இந்தியாவில் உள்ள கர்தினால்மார்கள், பேராயர்கள், நம் மாநிலத்தில் உள்ள பேராயர்கள், ஆயர்கள் அனைவருக்குமே உங்களோடு சேர்ந்து இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். சிறப்பாக இந்த திரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நிறைவேற்றுகின்ற பாப்பரசரின் பிரதிநிதி அவர்களுக்கும், பாப்பரசின் இந்திய தூதுவர் அவருக்கும் நமது நன்றியை தெரிவிப்பதோடு, இன்று இப்பொழுது இந்த அறிவிப்பு செய்தியை மறைமாவட்ட ஆயரிடத்தும் இந்திய தூதுவரிடத்தும் வருகை தந்திருக்கின்ற கர்தினால்மார்கள் அனைவரிடத்தும் தமிழக இந்த மதுரை மாநிலம் என்று சொல்வோம் அல்லது மண்டலம் என்று சொல்வோம் அதன் தலைவராகிய பேரருள் தந்தை பீட்டர் பெர்னாண்டோ அவர்களிடத்தும் இப்பொழுது நம்முடைய கர்தினால் அவர்கள் அந்த ஆசிரியரையும் அந்த முடிவு செய்யப்பட்டு வாசிக்கப்பட்ட தெரிவிலையும் வழங்குகின்றார்.